பெண் வந்து எல்லா நிலைகள்லையும் தன்னை வந்து அப்படியே ஈக்குவலாக தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்ய முடியும் அந்த மாதிரி இருந்து இல்லறத்தை காக்கக்கூடிய ஒரு பெண் மட்டும் ஒரு குடும்பத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பிற சிறந்த ஒரு விஷயம் வந்து எதுவுமே கிடையாது இப்போ எங்கள் பாட்டிலாம் நான் பெருமைக்காக சொல்லலைங்க நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அவ்வளோ ஒரு பக்தி அவங்களுக்கு நாளைக்கு நம்ம பக்தியும் ஞானமுங்கிற ஒரு தலைப்பில் பேச போகிறோம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டியெல்லாம் இன்னமும் என் மனசில் இருக்காங்க இன்றைக்கி இந்த மேடையில் நான் உட்காரத்துக்கு கூட அவங்க ஒரு காரணம்னு அடிக்கடி நினப்பேங்க ஏன் தெரியுங்களா ஒரு நாள் எங்கள் வீட்டில் நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போது ஒரு கேணியெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அரை சிவறு கட்ட சிவறு மாதிரி இருக்கும் கிணறு இருக்குங்க அதில் ஒரு பெரிய நல்ல பாம்பு ஒரு அஞ்சடி பாம்பு வந்து உள்ளே விழுந்து அது பாசியில் வழுக்கிட்டு ரெண்டு நாளாக அந்த தண்ணிக்குள்ளே இருந்து ஏற முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கு எல்லாருமே ரெண்டு நாளாக அந்த தூக்கிறதுக்கு பயந்துக்கிட்டேன்னா தூக்குனா எல்லாருக்கும் ஒரு பயம் தானே அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி அப்போ அவங்க பார்த்துட்டே இருந்துட்டு எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்களா என்ன இப்படி ரெண்டு நாளாக அந்த ஜீவன் இந்த துடி துடிக்குது அது உணவும் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு நானாவது நீங்கள் யாருமே ஒன்றும் பண்ண மாட்டேன்றீங்க நானாவது தூக்கி விட்றாங்க போது எல்லாரும் சொன்னாங்களா ஐயோ அது எவ்வளோ பெரிய பாம்பா இருக்குது நீங்கள் வந்து அது மாதிரிலாம் போய் தூக்க முடியாது என்ன அந்த ஜீவன் படுற கஷ்டத்தை பார்த்து மனசு கஷ்டப்படுறத விட நான் செத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாலியை விட்டு அந்த நல்ல பாம்பை ஏற்றி வெளியில் விட்டாங்களாம் அந்த பாம்பு வந்து அப்படியே சத்தியம் பண்ணிட்டு போனச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தெருவில் எல்லாருமே வந்து ரொம்ப தைரியம் அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போ நான் நினச்சி பார்த்தேங்க அந்த மாதிரி ஒரு தர்ம சிந்தனை அதே போல் அவங்க ஒரு நாள் கூட இந்த மாதிரி உலர்ந்த ட்ரெஸ்ஸோட சாமி கும்பிட்டு நான் பார்த்ததில்லங்க எப்போதுமே அந்த சாமி கும்பிடும்போது தலையோடு தண்ணி ஊற்றிட்டு வந்து தான் அந்த இதில் சில விஷயங்கள்லாம் அதே மாதிரி ஸ்ரீராம நவமி அன்றைக்கி அவங்க வந்து மௌன விரதம் இருப்பாங்க இன்றைக்கி நான் மௌனம் நடத்துறதுக்கு ஆழியாரில் போகும்போதெல்லாம் நான் அந்த ஆழியாரில் போய் மௌனம் நடத்துறதுக்கு என் பாட்டியை அன்னைக்கே விதை போட்டிருக்காங்கன்னு நான் நினச்சி பார்க்குறேன் எத்தனையோ ஆயிரம் பேர் இன்னைக்கு போய் மௌனம் எடுக்கிறதுக்கு நம்ம வகுப்புக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு பெண்கிட்டேருந்து அப்படியே கருத்தொடராக அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரணுங்க அதுதான் பெண்மைக்கு சிறப்பு அந்த பெண்மை என்ற ஒன்று உன்னதமானது அப்படின்னு சொல்லி சும்மா பேசிட்டு மேடையில் போகிறது வந்து எந்த விதத்துலேயுமே பயன் கிடையாதுங்க நம்மளால் எந்த அளவுக்கு இல்லறத்தில் அதை நம்ம வந்து கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் இப்போ காரைக்கால் அம்மையார் எடுத்துகிட்டிங்கன்னா என் தம்பி காரைக்காலில் தான் இருக்கார் அந்த கோ அந்த ஊரே பார்த்திங்கன்னா அம்மையார் கோயில் அம்மையார் கோயில்னு எத்தனையோ ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இல்லையா ஆனால் இன்றைக்கும் அந்த கோவிலில் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னா அதே மாதிரி திருவாலங்காட்டுக்கு நான் போனேங்க அந்த திருவாலங்காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேய் உருவ சிலையை அங்கே வச்சுருக்குறாங்க அங்கே அம்பாளோட அந்த வடிவம் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே இப்படி கன்னத்தில் கை வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் போனீங்கன்னு எனக்கு தெரியாது அந்த இடத்துல வந்து அப்படி வச்சுருப்பாங்க அப்போ நான் அந்த ஐயாட்டை நான் கேட்டேங்க அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்டேன் இது என்னது காரைக்கால் அம்மையார் உடம்பு அப்படியே பேய் உருவத்தில் அப்படியே எலும்பாக அப்படி வச்சுருக்குறாங்க அம்மாவில் அம்பாளோட சிலை வந்து இப்படி ஆச்சரியக்குரியோடு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது ஐயன் வந்து அந்த அம்மாவை பார்த்து வருவது எனக்கு தாயார்னு சொன்னோடனே இவரே ஆதி எந்தமே இல்லாதவராச்சே இவருக்கு தாயார்னு சொல்லி அந்த அம்மா ஆச்சரியமாக கை வச்சது மாதிரி செல வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னாங்க ஆனால் அந்த அம்மையார் அதாவது உலகத்தில் வந்து சில விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா உடலால் எந்த அளவுக்கு வேணாலும் காயப்படலாம் அதை சமாளிக்கலாங்க ஆனால் மனதால் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உச்சக்கட்டமாக ஒருத்தர் கஷ்டப்பட்டாருன்னா ஆணில் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அருணகிரிநாதரை சொல்லுவாங்க என்ன காரணம்னா தன்னை மீறி அந்த பால் உணர்வை தன்னுள்ளாக கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அவர் தவிக்கும் பொழுது அவருடைய தமக்கை என்ன கேட்குறாங்க இந்த நேரம் உன்னுடைய இந்த உணர்வுக்கு ஒரு பெண் தேவை என்றால் அது நானாக இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல தாங்க அவருடைய மனம் சாகுது அந்த இடத்துல அப்போ தான் அவருக்கு இறைவனை நோக்கி மனம் திரும்புது அப்போ மனதால் இந்த உலகத்திலையே மிக அதிகமாக வேதனைப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அருணகிரிநாதரை சொல்கிறாங்க அதே போல் அம்மையாருங்க கணவன் வந்து ஒரு பெண்ணோட காலில் விழுந்தால் எப்படி இருக்கும் ஒரு மனைவியினுடைய உணர்வு அப்படிங்கிறது அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வேறு மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய பேர் ஆரியார் சுவாமிகள் சொல்வார் ஏதோ தொட்டு கும்புறமா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் காமெடி அதெல்லாம் வந்து விளையாட்டு கிடையாதுங்க காமெடி கிடையாது எந்த ஒன்றுமே அந்த தர்மம் என்ற ஒன்றை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போது தான் அது நல்லாயிருக்கும் அந்த அம்மாவை விட்டுட்டு அந்த ஐயா போயிடுறார் இல்லையா பரமதத்தன் போயிடுறாரு போனோன்னே இந்த அம்மா வருந்தி அவ்வளோ செல்வம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அவர் இருக்கிறாரு மதுரையில் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சுற்றத்தாரோடு போய் அந்த கணவனை பார்க்குறதுக்காக அந்த அம்மா போகிறாங்க அப்போது என்ன அழகாக சேர்க்கிறார் எழுதுகிறார் பாருங்க என்ன பண்ணுறாருங்க தானும் தன் மனையாலோடும் தளிர் நடை குழவியோடும் அப்போ இந்த இடத்துல அவர் சேர்க்கிறாள் எழுதும்போது போது தானும் தன் மனைவியோடும்னா காரைக்கிழமையார் யார் அவங்களும் மனைவி தானே ஆனால் இவன் என்ன எழுதுறாருங்க தானும் தன் மனையாளோடும் தளிர் நடை குழவியோடும் மான் இணை ஒக்க தம் மனைவியார் அப்புறம் என்ன சொல்கிறாருங்க இவங்க காரைக்காலமையார தான் மனைவிங்கிறார் மனைவியார் அவருடைய துணைவியாராக இருக்கக்கூடிய அடியில் தாழ்ந்தே என்ன பண்ணுறாருங்க மனைவியோட காலில் வந்து விழுறார் யாமும் உமது அருளால் வாழ்வோம் உன்னுடைய அருளால் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கும்பிட்றாரு இது மாதிரி கும்பிட்டா ஒரு மனைவியினுடைய நிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு மனவேதனை அந்த அம்மாவுக்கு அந்த இடத்துல வருதுங்க அதை என்ன சொல்கிறாருங்க இந்த இளம் தளிர் குழவி பாங்குடன் உமது பேர் உங்கள் பேரை தான் என்ன பண்ணியிருக்கேன் என்னுடைய இந்த குழந்தைக்கு வச்சிருக்கேன்னு சொல்லி அடியினில் பணிந்து வீழ்ந்தான் கணவர் தன்னை வணங்கணுன்னு அந்த வினாடி அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு மன வேதனையாக இருக்குது அந்த மனவேதனையை அவங்களால என்ன பண்ணிக்க முடியலங்க தாங்கி கொள்ளவே முடியல கணவன் தன்னுடைய காலில் விழுந்த உடனே அந்த அம்மா துடித்து போகிறாங்க துடிச்சு போய் என்ன பண்ணுறாங்கங்க அத்தனை ஒரு அழகு உள்ள காமர் பூங்கொழியால் அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு அழகு திருவுருவமாக இருக்கக்கூடிய அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கங்க அஞ்சியே அனைவரும் சுற்றத்தார்பால் அச்சத்தோடு ஒதுங்கி நிற்ப பயந்து போய் கணவர் கால்ல விழுந்த உடனே அந்த மாதிரி என்ன பண்றாங்க ஓடி போய் தான் சுற்றத்தாரோட அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க இது அங்க பார்த்த அந்த இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க இணைவுறு இளைஞர் வெல்கியே கோபம் வந்துருது அங்கே உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் என்னது இது மனைவியோட காலில் வந்து இந்த ஆள் இப்படி உழுவுறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு கோபம் வருது உன் திரு மனைவி தன்னை மணமளிதாரி நீதான் வணங்குதல் என் கொள் நீ என்னையா தாலி கட்டின உன்னுடைய மனைவி அந்தம்மா காலில் போய் நீ விளறைய இது எதாவது நல்லா இருக்குதா அப்படின்னு சொன்னோன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருங்க இந்த பரமதத்தன் அவரை பார்த்து சொல்றாரு அவர்தம்மை நோக்கி அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு மானுடர் இவரும் அல்ல இவங்க சாதாரண மானிட பிறவி அல்ல இவங்க யார்